அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்துட்டு ட்ரை மஷ்ரூம் மஞ்சூரியன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு மைதா மாவு, 3 டீஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் வந்து பெப்பர், ஒரே ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு 5-6 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, இப்போ நம்ம வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ்ல நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணி போறோம். இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அது சூடானதுக்கு அப்புறம் அந்த மஷ்ரூம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூட வச்சுருக்கோம். இதில் ஆனியன் போடுறேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. பூண்டு போட்டுக்கிறேன், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, நல்லா வதங்கணும். சோயா சாஸ் ஊத்துறேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ வறுத்து வச்ச மஷ்ரூம்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் நல்லா வந்து மஷ்ரூம்ல மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம மஷ்ரூமில் நிறைய சேர்த்திருக்கோம், அதனால இப்போ லைட்டாக சேர்த்துனா போதும். இப்போ கடைசியாக பெப்பரை போட்டுருங்க. இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லியலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரை மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.